பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபிரிண்ட் நம்பர் 273 பக்கம் 207 தலைப்பு அனைத்திலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருங்கள். ஆதார வசன தொகுதி நீதிமொழிகள் 23 அதிகாரம் 15-25 வசனங்கள். குடியனும் போஜனத்திரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 21 வசனம். வசனம் 22-23 உண்மையான ஞானமானது முதியவர்களின் ஆலோசனையை, அதிலும் விசேஷமாக குழந்தையின் நலன் கடுத்த விஷயங்களில் அக்கறை கொண்டிருக்கும் பெற்றோரின் ஆலோசனையை ஒருபோதும் அசட்டை செய்யாது. இது நம்முடைய நாட்களில் காணப்படும் வினோதங்கள் மற்றும் சிரமங்களில் ஒன்றாயிருக்கிறது. காரணம், அறிவிலும் கல்வி வாய்ப்புகளிலும் ஏற்பட்ட திடீர் பெருக்கத்தின் காரணமாய் அநேகம் அறிவு சார்ந்த துறைகளில் இளைஞர்கள் பெரியவர்களை காட்டிலும் மிஞ்சி காணப்படுகின்றனர். இதன் விளைவான மனப்பான்மையானது பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் அறிவுரைகளுக்கும் அனுபவங்களுக்கும் மதிப்பு கொடுக்காத மனப்பான்மையாகவும், முரட்டுத்தனமான, தலைக்கனமான, நன்றியற்றத்தனமான, பரிசுத்தமற்றத்தனமான, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத தன்மையாகவும் மற்றும் நம்முடைய நாட்களின் அம்சங்களாய் காணப்படும் என்று அப்போஸ்தலனால் முன்னுரைக்கப்பட்டது போன்ற இழிவான தன்மையாகவும் காணப்படுகின்றது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கவும். இதன் காரணமாய் இளையவர்களின் அறிவுரையாளர்கள் அனைவரின் சார்பிலும் பெற்றோர்களின் சார்பிலும் அதிகம் ஞானமும் அதிகம் பொறுமையும் அவசியமாய் காணப்படுகின்றது. பெற்றோரின் அறிவுரைகளை எதிர்க்கும் செல்வாக்குகளை அடையாளம் கண்டுகொண்டவர்களாகவும், பிள்ளைகள் சில விஷயங்களில் மேம்பட்டு காணப்படலாம் எனும் உண்மையினை அடையாளம் கண்டுகொண்டவர்களாகவும் காணப்படும் ஞானமுள்ள பெற்றோர் தங்களின் தகுதியான சிறு பிள்ளைக்குரிய தன்மையினை நல்லுதாரணமாய் முன்வைத்து காண்பித்திட நாளிட வேண்டும். மேலும் குழந்தையிடமிருந்தும் குழந்தையோடும் கூட அவர்களது மேம்பட்ட அனுகூலங்களின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளுவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மேலும் அறிவு பெற்றுக் கொள்ளுவதற்கான வாய்ப்புகளின் தற்காலத்து அதிகரிப்பானது குறிப்பிடத்தக்கது என்றும், அது மனுஷனால் உண்டாயிராமல் முடிவு காலம் தொடர்பாக தீர்க்க தரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டது போல தேவனால் உண்டானது என்றும் பெற்றோர் விவரித்துக் கொடுக்க வேண்டும். தானியேல் 12 அதிகாரம் 4 வசனம். இப்படிப்பட்ட ஞானமுள்ள மற்றும் நேர்மையுள்ள நடக்கையின் மூலம் பெற்றோர் தன் பிள்ளையின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுவான். பிள்ளையும் கூட ஜீவியத்தில் உள்ள பெற்றோரின் அனுபவங்களுடைய அடிப்படையிலும் நல்லொழுக்கத்தின் கொள்கைகள் தொடர்பாகவும் தீய ஒழுக்கத்தின் தீமைகள் தொடர்பாகவும் கற்றுக்கொள்ளுவதற்கு நன்கு ஆயத்தமாக இருக்கும். இப்படியாக பெற்றோரிடத்தில் காணப்படும் ஞானமானது பிள்ளையினால் தேர்ந்தெடுக்கப்படும் ஞானத்தின் விஷயத்திற்கு மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. போதிக்கப்பட வேண்டிய பிரதான பாடங்களில் ஒன்று ஜீவியத்தின் அன்றாட காரியங்கள் தொடர்புடைய விஷயத்திலும் மனுஷர்களுக்கிடையேயான நடவடிக்கைகளின் விஷயங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களின் விஷயத்திலும் தேவன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மற்றும் தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனைத்து விஷயங்களுக்கும் மேலாக சத்தியமே விலையேற பெற்றதாய் காணப்பட வேண்டும் என்பதே ஆகும். சத்தியம் உயர்வாய் கருதப்பட வேண்டும் மற்றும் சத்தியத்தை அன்பு கூர்ந்து அதன்படி நடக்கிறவர்கள் இவர்கள் மாத்திரமே உயர்வாய் மதிக்கப்பட வேண்டும். தப்பறைகளும் போலித்தனங்களும் அவைகள் எவ்வளவுதான் பகத்தாக அல்லது ஆடம்பரமாக அல்லது கண்ணை கவரும் விதமாக இருப்பினும் அவை அசட்டை பண்ணப்பட வேண்டும் மற்றும் புறக்கணித்து விலக்கப்பட வேண்டும். இது தீமையில் நின்று அவர்களை பிரித்து நன்மைக்காய் பிரித்து வைத்து உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்ற நமது கர்த்தருடைய ஜபத்திற்கு இசைவாய் இருக்கின்றது. யோவான் 17:17 வசனம். வசனம் 24-25 இந்த வசனங்களானது வாலிபரில் உள்ள ஞானமானது
போதனையையோ அறிவுரையோ முற்றிலும் சார்ந்திருப்பதில்லை என்று தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அநேகமாக பெரும்பான்மையான ஞானமுள்ள பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாகவே பிறந்துள்ளனர். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நீதிமொழிகள் 23:24. பெற்றோர் ஸ்தானத்தை குறித்தும் மற்றும் தங்கள் சொந்த குணங்களும் மன உணர்வுகளும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் தாக்கம் கொண்டிருந்து பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னதாகவே நல்ல மற்றும் ஞானமுள்ள குணங்களுக்கான அஸ்திபாரங்களை ஓடுகிறது என்பது குறித்தும் பெற்றோர்களினால் உணர்ந்து கொள்ள முடிந்ததானால் அவர்களது ஸ்தானம் மற்றும் உறவு முறையின் பொறுப்புகளானது அவர்களது பிள்ளைகளிடத்தில் அனுகூலமான செல்வாக்கினை கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் அவர்களிலும் உறுதியான குணங்களை வளர்த்திடுவதற்கு உதவியாய் இருந்திடும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எந்த இயற்கையின் சட்டங்களுக்கு கீழாக தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள தவறிடும் பெற்றோர்கள் தங்களின் ஞானமின்மையையும் உறுதியற்ற குணங்களையும் பிரதிபலித்திடும் தங்கள் பிள்ளைகளிடத்தில், அதாவது தங்கள் பிள்ளையின் ஞானமின்மை விஷயத்தில் பொறுமை கொண்டிருப்பதற்கு இரட்டிப்பான காரணங்கள் பெற்றிருக்கின்றனர். மேலும் அந்த ஞானமின்மையை சரிப்படுத்துவதற்கும் பிள்ளையை சரியான பாதையில் வழிநடத்திடுவதற்குமான தங்களது பிரயாசங்களில் விடாமுயற்சியுடன் காணப்படுவதற்கும் இரட்டிப்பான காரணம் கொண்டிருக்கின்றனர். ஆமென்.